விஞ்ஞானம் மெஞ்ஞானம் பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப கருத்து முதல்வாதி, விஞ்ஞானி என்பவன் பொருள் முதல்வாதி. இவனுக்கு மன உளைச்சல் வரும். விஞ்ஞானிக்கு பல பொருளை கண்டுபிடிக்கும் போது மன உளைச்சல் வரும். அவன் இவன் வளர்ச்சி அடையடைய மன உளைச்சல் வந்து சில பேருக்கு லூசா மென்டல் ஆயிடுவான். அவன் அவனுடைய மெஞ்ஞானம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தெளிவு அடைந்துடுவான். தெளிவடைந்தவன் தான் மெஞ்ஞானி. இவன் ஒரு குறிப்பிட்ட நிலையில் நின்று விடுவான். அவன் நம்ம நிலை உயர்வான். ஆகவே நிலை உயர வேண்டுமென்றால் பக்தி வேண்டும், எல்லா பண்புகளும் வேண்டும். பக்தி இருந்தால் எல்லா பண்புகளும் வரும்னு சொல்லி ஏதோ அருள்பாவுக்கு சில கருத்து சொல்லியிருக்கிறேன். திருக்குறளுக்கு சுருக்கமாக சொல்லி வந்திருக்கேன். ஏன்னா வாழ்க்கை துணை நலம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அரண் வலியுறுத்தல் அதிகமாக பேசினேன். இது வாழ்க்கை துணை நலம் இப்படி லேசாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே சில குறைகள் இருக்கலாம், குறை இருக்கத்தான் செய்யும். கற்று உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த நம்ம குடியில் சேர்ந்தவர்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் தெய்வீகமானவர்கள், புண்ணியம் செய்த மக்கள், ஆசான் ஞான பண்டிதனால் அனுப்பப்பட்ட மக்கள். தொண்டர்கள் ஆண்களும் பெண்களும் அவர்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு அன்னமிட்டு அறம் செய்து செய்து கரம் உரம் ஏறியிருக்கு. அறம் செய்து செய்து கை கரம் உரம் பெறி உரம் பெற்றுள்ளது. ஆகவே அவர் கையால் உண்பதே பெரும் பாக்கியம் என்று நினைக்க வேண்டும். ஓங்காரக்குடியில் இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கால் பல ஆயிரக்கணக்கால் லட்சக்கணக்கான மக்கள் பசியற இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து கேட்கிறீர்கள். நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா செயல்களும் காரியமும் குடும்பம் விவசாயம் தொழில் உத்தியோகம் எந்த செயல்களாக இருந்தாலும் சரி எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டும். நீங்கள் நீடி ஆயுள் பெற வேண்டும். பண்புள்ள புத்திரபாக்கியம் பெற்று திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் நல்லபடி நடக்க வேண்டும். புத்திரபாக்கியம் அவருக்கு புத்திரபாக்கியம் அமைய வேண்டும். உடல் நோய் பாட்டுவர்கள் நோய் நீங்க வேண்டும். எல்லா நலமும் வளரும் பெற்று நீங்கள் நீடு வாழ வேண்டும் என்று உங்களை மனமார வாழ்த்துகிறேன். சென்ற முறையை நான் செத்துவிடுவேன் சொல்லுவது புற உடம்பு என்று. புற உடம்பு தான், அக உடம்பு அல்ல. புற உடம்பு தான் சாகுமே தவிர அக உடம்பு சாகாது. என்ன உலக என்ன வளர்ச்சியால் சிந்தனை வளர்ச்சியால் பெற்ற உடம்பு அழியாது. ஆகவே நான் நீடு வாழுவேன். அதற்கும் நீங்கள் எங்களை மனமார வாழ்த்த வேண்டும். குடிலாசான் பேருக்குள்ளும் தவம் வெற்றி பெற வேண்டும். அவன் நீடு வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்துதல் மனமார மனமிகழ்ந்து என்னை வாழ்த்தினால் என் ஆன்மா நான் தவத்தில் முன்னேறுவேன். ஆன்மா நிலை உயரும். நான் முன் செய்த வினைகள் இருக்கலாம், முன் செய்த வினையின் காரணமாக எனக்கு நோய் வரலாம், அடாது பல இடையூறு வரலாம். அது உங்களுடைய நல்ல நினைப்பால் அந்த நோய் நீங்கி நான் நீடி ஆயுள் பெற்று தவத்தில் வெற்றி பெற நீங்கள் என்னை மனமார வாழ்த்து வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.